கடந்த சில நாட்களாக விற்பனை குறைவால் கோவையில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான பம்ப் செட்டுகள் தேக்கமடைந்துள்ளன. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை நாட்டிலேயே அதிகமாக சிறு குறு நிறுவனங்கள் கொண்ட நகரமாகும். வாகன பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிப்பு மட்டுமின்றி கிரைண்டர், நகை தயாரிப்பு, ஜவுளி என தனித்துவமான தொழிலுக்கும் பெயர் போன கோவையின் மற்றொரு அடையாளம் பம்ப் செட் உற்பத்தி. இந்தியாவில் 15 ஆண்டுகளுக்கு முன் கோவை பம்ப் செட்டின் பங்கு சுமார் 65%. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த துறையில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக 65%லிருந்து 40%ஆக குறைந்துள்ளது கோவை பம்ப் செட்டின் பங்கு. அதிலும் 2 ஆண்டுகளுக்கு முன் அமல்படுத்தப்பட்ட GST வரியால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும் கூறுகின்றனர் பம்ப் செட் உற்பத்தியாளர்கள். பம்ப் செட் பொறுத்தவரை கொள்முதலுக்கு 18%, விற்பனைக்கு 12% என GST வரியில் உள்ள முரண்பாட்டால் பம்ப் செட் தொழிலை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் உற்பத்தியாளர்கள். 90 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூரில் இன்றைக்கி வந்து இந்த பம்ப் செட் உற்பத்தி வந்து கடுமையாக பாதிச்சிருச்சுங்க. குறிப்பாக தினசரி 40 கோடியிலிருந்து 50 கோடி ரூபா உற்பத்தி செய்யப்படுகின்ற மோட்டார் பம்ப் செட்டுகள் கோயம்புத்தூரில் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சி தினசரி 5 கோடி ரூபாய்க்கு ஆகிறத பெரிய விஷயமாக போயிடுச்சு. பம்ப் செட்டுகளுக்கு வந்து 18% உதிரி பாகங்களுக்கு, அதையெல்லாம் அசம்பிள் பண்ணி விற்றா 12%. இப்படி 100க்கு வந்து 18 ரூபா 12 ரூபா நாங்கள் வரி கொடுத்து இதனால் இன்ஜினியரிங் துறையில் தொடர்ந்து இந்த ஜாப்பூர் செய்கிறவங்க, சிறு குறு மோட்டர் பம்ப் செட் செய்கிறவங்க தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள், அதாவது ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு டைமு, அந்த 20ஆம் தேதிக்கு மேலே போனால் தினசரி 50 ரூபா பெனால்ட்டி போடுறாங்க. கோவை மாவட்டத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட மோட்டார் பம்ப் செட் நிறுவனங்களும் 50க்கும் மேற்பட்ட பெரு நிறுவனங்களும் உள்ளன. இவற்றை நம்பி 15,000க்கும் மேற்பட்ட ஜாப் ஒர்க் எனப்படும் கூலிக்கு வேலை செய்யும் நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்புகளை பெற்று வருகின்றனர். GST வரியால் ஏற்கனவே தொழில் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக விற்பனை வெகுவாக குறைந்துள்ளதால் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான பம்ப் செட் தேக்கமடைந்துள்ளதாகவும், வேலையில்லாத நாட்கள் அதிகரித்து வருவதாகவும், ஆட்குறைப்பும் செய்து வருவதாகவும் கூறுகின்றனர் உற்பத்தியாளர்கள். பெரிய வேலையில்லா திண்டாட்டம் கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஏற்பட்டுருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. விவசாயம் குறைஞ்சங்காட்டி மார்க்கெட்டிங்கும் குறைஞ்சி போச்சு. புதுசாக வந்து கட்டடம் வந்து தொழிலும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. புதுசாக வீடுகள் கட்டுறதெல்லாம் குறைஞ்சி போனங்காட்டி இன்றைக்கி மோட்டார் பம்ப் செட்டுகளோட விற்பனை ரொம்ப குறைஞ்சிருச்சு. லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பும் அந்நிய செலாவணி வருவாயையும் அளித்து வந்த தமிழகத்தின் அடையாளமான கோவை பம்ப் செட் தொழிலை அதிலிருந்து மீட்பதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே தொழில் முனைவோரின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.